வணக்கம் நண்பா, வெல்கம் டு திருவண்ணாமலை டைம்ஸ். திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னது எல்லாருக்கும் தீபம் தாங்க ஞாபகத்துக்கு வரும். அந்த தீப திருவிழா அன்னைக்கு மகாரதம் பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கோம். அந்த மகாரதம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தைகளை கரும்பு தொட்டியில் வச்சு மாட வீதி சுற்றிட்டு வருவாங்க. அது ஏன் சுற்றுறாங்க, எதுக்கு சுற்றுறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். திருவண்ணாமலை தீப திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கும் அண்ணாமலையார் பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்கள் கொண்டு வரும் கரும்பு தொட்டில் அந்த யாத்திரை முடிந்தவுடன் அந்த கரும்பு தோகைகளை அருகில் உள்ள திருவண்ணாமலை நகராட்சி வாகனத்தில் வணக்கம் நண்பர்களே, திருவண்ணாமலை என்றாலே சிறப்பு. அந்த திருவண்ணாமலையில் மிக சிறப்பான திருவிழா மகாதீபம். அந்த மகாதீபம் திருவிழாவில் ஏழாம் திருவிழா மகாரதம் திருவிழா. அப்போ நம்ம பார்த்தோம்னா கரும்பு தொட்டிலில் குழந்தைய போட்டு அழகாக தூக்கிட்டு போவாங்க. அது என்ன அப்படின்னு சில பேர் ஒத்து நின்று பார்த்துட்டு போவாங்க. காலகாலமாக இந்த ஐதீகம் திருவண்ணாமலையோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. திருமணமான தம்பதிகளுக்கு பல வருடம் குழந்தை இல்லாமல் இருக்கும். அவங்க அண்ணாமலையாரே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடு அப்படின்னு மனதார வேண்டிக்குவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது அவங்க அந்த குழந்தைய கரும்பு தொட்டில் கட்டி மாட வீதியை சுற்றி வலம் வருவாங்க, அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. அப்போ ஏன் அந்த கரும்பு தொட்டிலில் குழந்தைய போட்டு தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கரும்புக்குன்னு ஒரு பண்பு இருக்குது. அதாவது ஒரு விதை போட்டால் ஒரு பலன் கிடைக்கும், ஆனால் கரும்பில் மட்டும்தான் ஒவ்வொரு கணுவிலும் ஒரு பலன் கிடைக்கும். அதாவது விருத்தி ஆகிற ஒரு பண்பு கரும்புக்கு உண்டு. அதனால தான் 4 அல்லது 6 கரும்பை ஒரு பண்டலாக கட்டி அதில் குழந்தைய அதில் கிடத்தி மாட வீதியை வலம் வருவாங்க. அந்த கரும்பு தொட்டில் தூக்கிட்டு வரும்போது வழியில் யாருன்னே தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கும் குழந்தை வர வேணும், நாங்களும் ரொம்ப வருஷமாக குழந்தை வர வேண்டிகிட்டு இருக்கோம், உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது, கொஞ்ச நேரம் நானும் இதை சுமந்துக்கிறேனே, கடவுள் உங்கள் மூலயமா எனக்கு ஒரு பாக்கியம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த சுமந்துட்டு போகிற தம்பதியினிருந்து அந்த தொட்டியில் வாங்கி கொஞ்ச தூரம் அவங்களும் சுமந்துட்டு போவாங்க. அப்படி செய்கிறதால அவங்களுக்கும் அடுத்த வருடம் ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம். திருவண்ணாமலையை பொறுத்த வரையில் ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒவ்வொரு விழாக்களுக்கும் ஒரு புராணம் உண்டு. இந்த கரும்பு தொட்டில் சுமக்கிற நிகழ்வானது கார்த்திகை தீபம் 7 திருவிழா மட்டும் கிடையாதுங்க. இது வந்து மாட்டுப்பொங்கல் அப்பவும் செய்வாங்க, திருவிடல் அப்பவும் செய்வாங்க. சில திருவிழா முக்கியமான திருவிழா எல்லா நேரத்திலையும் மாட வீதியை சுற்றி கரும்பு தொட்டில் கட்டிட்டு தம்பதியினர் வழிபட்டு வருவாங்க. ஓகே நண்பர்களே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. இது மாதிரி திருவண்ணாமலை பற்றி அப்டேட்ஸ் பார்க்கணுன்னா நம்ம திருவண்ணாமலை டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.